ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேஷுவல் ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கென்சேங்கிற ஒரு நாகாலாண்ட் கிரிக்கெட்டரை பார்த்தீங்கன்னா மும்பை எடுக்கிறத ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ கென்சே பார்த்தீங்கன்னா ஒரு நாகாலாண்ட் கிரிக்கெட் பிளேயர். இவர் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். இவர் வந்து போன வருஷம் ஜான்வரியில் தான் வந்து அவரோட ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆரம்பித்தார். இவர் இப்போ வந்து சையத் முஸ்தகலில் நாகாலாண்டுக்காக ஆடிட்டுருக்காரு. இவர் 4 மேட்ச் தான் ஆடிருக்காரு, அதில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எக்கானமி வெறும் 5 கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் இவர் ரொம்ப நல்ல ஸ்பின்னரு. இவரை பார்த்தீங்கன்னா மும்பை எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் இவர் பேர் இருந்திருக்கு. அது இவரை வந்து ட்ரையல்ஸ்க்காக மும்பை கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவர் போய் செலக்ட் ஆகிட்டார்னா, இவர் இன்கேஸ் மும்பை எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னராக தான் இவர் இருப்பார். ஏன்னா குருணால் பாண்டியாவும் போன வருஷம் ஒழுங்காக இல்லை. ஸோ அதுக்கு இவர் பேக்கப்பாகவும் இருப்பார். ஸோ அதனால் மும்பை இவர் எடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இவருக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது. ஸோ ரொம்ப சில பேர் தான் நாகாலாண்டிலேருந்து கிரிக்கெட் ஆட வந்திருக்காங்க, அது பாப்புலர் ஆகியிருக்காங்க, அதில் இவரும் ஒரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ முடிஞ்சளவுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் 9th தான் படிக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நான் எஃபர்ட் போடுறேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்சளவுக்கு நான் அப்டேட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த அப்டேட் யாருக்கும் தெரிலனா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் போகிற கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.